நம்ம கசாப் கடை பாய், வாங்க பாய். என்ன புதுசா நம்மள தேடி வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? காலையில 11 மணிக்கெல்லாம் கறி எல்லாம் வித்து போகுது, அதுக்கப்புறம் ஒண்ணு வேலை கிடையாது. சரி, சும்மா தானே இருக்கோம். உருப்படியா சங்கீதத்தையாவது உங்ககிட்ட கத்துக்கலாமேன்னு உங்க வீடு தேடி வந்திருக்கேன். பாருங்க, நானா இங்க வரல, நம்ம தம்பி சொல்லிதான் உங்க தேடி வந்திருக்கேங்கிற. ஓஹோ, அதாவது 11 மணிக்கு மேல உங்களுக்கு வேலையே இல்லைங்கிறதுக்காக சங்கீதம் கத்துக்க வந்திருக்கீங்க. நீங்க ஒண்ணு சும்மா கத்துற வேண்டாம், மாச மாசம் பணம் கொடுத்துருவேல்ல. நீ பணம் கொடுக்கணும் பாய், சரியா கொடுத்துருங்க. கொஞ்சம் விட்டா நீ சங்கீதத்தை கருவாட்டுக்கே வித்துருடா. பாய், சங்கீதத்துல உங்களுக்கு முன்னர்வு உண்டா? ஓரளவுக்கு இருக்கு. எந்த அளவுக்கு? எங்க கொஞ்சம் அறுத்து காட்டுங்க. வா ரே வா. இவர் வாய திறக்கிறத பார்த்தா கெஜலுக்கு வருவார் போல இருக்கு. நீ தாள தட்டி கெடுத்துறாத, பாடு பாயே. பாலிருக்கி பழமிருக்கி பசி இருக்காது. பாலிருக்கி பழம் இருக்கு. சங்கீதம் கத்து கொடுக்கட்டுமா? கத்து கொடுங்க. இப்ப நம்ம ஆரம்பிக்க போறது வர்ணம். என்ன கலர்? ஊதா. ஓஹோ, பிடிக்குமா? பிடிக்கும். இப்ப நான் பாடுறேன், அத அப்படியே நீ வாங்கி பாடு. கொடுங்க. வர்ணம் எங்க பாடு? நின்னு கோரி வரணும். அப்படி வெட்டு. நின்னு கோரி வரணும். பாயே, நீ பாட்டு கத்துக்கு வந்தியா இல்ல வீட்டை கொத்தி விட்டு போலான்னு வந்தியா? அந்த கத்தியை கொஞ்சம் குடுக்கறியா? இந்த கத்தி இல்லாம நமக்கு பாட்டு வராது. அப்ப சரி, கத்தி இல்லைன்னு உனக்கு பாட்டு வராது, கத்தியோடவே பாடு. நின்னு கோரி வரணும். அப்படித்தான். நின்னு கோரி வரணும். கரிச்சட்டி மண்டையா, இவனுக்கு நான் சங்கீதம் கத்து கொடுக்கறேன்னு சொன்னடா. இல்ல, அப்புறம் எதுக்கு கூட்டிட்டு வந்தவன்? ஆடு வெட்டுறவன், மாடு வெட்டுறவன், கோழி வெட்டுறவனுக்கு எல்லாம் சங்கீதம் கத்து கொடுக்கற இடமாடா இது? இவனுக்கு எல்லாம் சங்கீதம் வருமாடா? அவன் பாண்டது நீ கேட்டியா? நின்னு கோரி வரணும். கொத்துறான்டா அவன், கொத்து இடத்துல ரெண்டு மூட்டை சிமெண்ட் பூசணும். ஆமா, நீ என்ன கேட்டவங்கிட்ட கரியாவே வாங்கிக்கிறியா? அவனை வாங்கிக்கிறேன், வாங்கிக்கிடா. நான் எதுக்கு குறைச்சிடணும்னு கேட்டு அப்புறம் அடிங்க. எதுக்கிட்ட வர சொன்ன? தினமும் கறி குழம்பு வாய்க்கு ருசியா சாப்பிட்டீங்களே, அது யாரு கொடுத்தது? யாரு கொடுத்தது? அந்த பாய் தான் கொடுத்தாரு, அதனாலதான் அவரை வர சொன்னேன். அட பரதேசி பையிலே, இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அந்த கறி குழம்பு நான் கையால கூட தொட்டுக்க மாட்டேன்டா. இவனுக்கெல்லாம் நான் சங்கீதத்தை எப்படா கத்து கொடுக்கறது? அவன் பாடினதை கேட்டு இல்ல, நீயே சொல்லு. பாலிருக்கி பழமிருக்கி பசி இருக்கி கையில கல்லிருக்கி. இப்ப எங்கடா என்ன கூட்டிட்டு போற? இன்னைக்கு ஏகப்பட்ட வருமானம் வரப்போகுது, எல்லாம் நம்ம தொழில் விஷயமா தான் கூட்டி போற. சரி, பொட்டியும் கைமா என்னங்க இப்ப கூட்டி போற? நம்ம கறிக்கடை பாய்த்தா. ஏன் அந்த பாய் சங்கீதத்துக்கு நம்ம கூட்டு வர மாட்டாரா? அவருக்கு வர நேரம் இல்லையா? நம்ம போய் அங்க வாழ்த்து கொடுத்தோம்னா அவரும் கறியை வித்து மாதிரியா இருக்கும், நம்மளும் சொல்லி கொடுத்த மாதிரியா இருக்கும். நான் வரவேண்டா, நான் ஒரு சங்கீதம் வித்துவான், கறி கிடைக்கலாம் சொல்லி கொடுக்க மாட்டேன். அவர்கிட்ட நம்ம பணம் வாங்கியிருக்கோம், சொல்லி கொடுக்கல. அவர் அருவாலோட இங்க வந்துருவாரு. எவ்வளவு வாங்கியிருக்க? 500 ரூபா. என்ன ரேஞ்சில பாடின வாய் இது? இந்த வாய 500 ரூபாய்க்கு கறி கிடைக்காரிட்ட கொண்டு போய் அடகு வச்சுடா. புரியுதுல? வாங்க. அடே குருதேவரா, வாங்க வாங்க வாங்க. வாடா, நீ வந்து உட்கார்ந்து வாசி. பாய் சொல்லுங்க, பாடத்தை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். எங்க பாடுங்க. பாய், நான் சொன்னது அந்த கறி இல்ல, அடி வயிற்றிலிருந்து வருமே அந்த கறி. அந்த கறி இந்த கறி ஒண்ணுதான். எங்க சொல்லுங்க. பாய், அரை கிலோ கறி கொடுங்க, கூடவே 2 சேர்த்து போடுங்க.
இத பாருங்க, கொஞ்சம் இருங்க, வியாபாரத்தை முடிச்சிட்டு வர. ஏண்டா இந்த ஆளு இன்னைக்கு பூரா இந்த ஒரே ஆட்டை வச்சு வித்துக்கிட்டு இருப்பா, அது வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கணுமா? நல்லா இருக்குடா, இப்பதான் ஒருத்தி வந்து அரை கிலோ கறி கொடுங்க பையன் கேட்டிருக்கா, அடுத்த வந்து கால் கறி கேப்பான், அதுக்கடுத்த கிட்னி கேப்பான், அதுக்கடுத்த மூளை இருக்கான்னு கேப்பான். இவங்களுக்கெல்லாம் சங்கீதம் கத்து கொடுத்தா ஏமூல போயிடும். நல்லா இருக்குடா இன்னைக்கு சங்கீதத்தோட நிலைமை. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, கடன் வாங்கிட்டு இருக்கோம்ல. குருவே இப்ப ஆரம்பிங்க, முதல்ல நின்னு கோரி வரம ஆரம்பிச்சிருங்க. நின்னு கோரி? நின்னு கோரி வரணும், நின்னு கோரி வரணும், நின்னு கோரி வரணும். சங்கீதம் உனக்கு என்னன்னு தெரியுமாடா? சுத்து போற சங்கீதம் வராதுரா. கறி கறி வந்து சங்கீதம் கத்து கொடுக்க என்ன கொல்லணும்? கறியை கொத்துறா, சங்கீதத்தை எல்லாம் கொட்டாதுரா. அவரோட பாதுகாப்புக்காக உங்களை கைது பண்ணி உள்ள வைக்க சொல்லி கவர்மெண்ட் உத்தரவு போட்டிருக்கு. என்னது அவர் பேசுறது இவனுக்கே புரியல. ஏயா, ஈரான்ல இருந்து ஒரு மந்திரி டெல்லிக்கு வந்ததுக்கு தமிழ்நாட்டுல எங்கேயோ ஒரு மூலையில திண்ணையில உட்கார்ந்து இருக்கிற எங்களையே அரெஸ்ட் பண்றீங்க? ஒரு தடவை லிஸ்ட்ல வந்துட்டா நாட்டுல எது நடந்தாலும் உங்களை தான் கைது பண்ணுவோம். தலைவருக்கு ஊருக்கு போனா எங்களை வெளியே விட்டுருவீங்க, மறுபடியும் தலைவர் வந்தா உள்ள போட்டுருவீங்க. இந்த ஜனநாயக நாட்டுல எங்களை சுதந்திரமா வாழ விடமாட்டீங்களா ஐயா? ஏயா, கள்ளச்சாராயம் காய்ச்சறவன் கலப்படம் செய்யறவன் எல்லாம் வெளியே விட்டுட்டு எங்களையா உள்ள முடிச்சு வைக்கிறீங்க? எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வா பேசிக்கலாம் சார். சும்மா இருக்கு சார், இவங்க இப்படித்தான்டா, ஸ்டேஷனுக்கு வா பேசிக்கலாம், ஸ்டேஷனுக்கு வா பேசிக்கலாம். அங்க போனா நம்மளையும் பேச விடுறது இல்ல, இவங்களும் வாயால பேசுறது இல்ல. ஆளுக்கு ஒரு கம்பெடுத்து விளையாண்டு விளையாண்டு விளையாண்டுறாங்கடா. ஐயா, என் மேல எந்த தப்பும் இல்ல, நான் எவ்வளவோ சொன்னேன், இவர் கேட்க மாட்டேன். டர்க்கை கால பாய், இவன் என்ன புதுசா ஒரு கதையை சொல்லி ரொம்ப குழப்பறானே. நான் தான் சொன்னல? ஆமா சொன்னேன். ஃபாரின் மந்திரிங்க வர்றாங்க, அவங்கள பாதுகாக்கிறதுக்காக நம்ம உள்ள முடிச்சு போடுறாங்க, அது ஃபாரின் கேஸ். நீ இவர் அடிச்சது சொல்ற, இது லோக்கல் கேஸ்ரா? கொஞ்சம் சார், கொஞ்சம் சார். ஒரு மனுஷன ஒரு தடவை சப்புன்னு அப்புனா என்ன தண்டனை? ஜெயில் தண்டனை. இன்னொரு தடவை சப்பு சப்புன்னு ரெண்டு தடவை அப்புனா அதே தண்டனை தான். அப்போ ரெண்டாவது தடவை அப்புனாலும் அதே தண்டனை தானா? நின்னு கோரே வரணும், வரணும். கொடுக்காப்புலி சஞ்சய் ஜோசப் ஐயா பாருங்கடா, பஸ் வர போகுது, ரெடியா இருங்க. குருவே, குருவே, வணக்கம், வணக்கம், ஆசீர்வாதம் பண்ணு குருவே. வாங்க வாங்க. என்ன குருவே, ரெண்டு பேருக்கு சேர்ந்து ஆசீர்வாதம் பண்றியா? குருவே, நின்னு குறை கத்துக்கிட்டேன்ல, அதே சாதகம் பண்ணிட்டு இருந்தேன். மாசத்துல நாலு கச்சேரி, இவங்களா என் பக்கவாதிய கோஷிங்க. இந்த பல பட்டறைகள்லாம் உனக்கு பின்வாசிப்பா? ஆமா குருவே, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன்ல, எல்லாம் உங்க தயவுதான். ஆமா, நீங்க எங்க புறப்பீங்க? நாங்களும் கச்சேரி இருக்குதான். வாத்தியங்களா காணோம்? பின்னாடி வருது. வாத்தியங்களா அங்கேயே இருக்குது. இன்னொரு வித்தியாசம், நீங்க மேடை போட்டு வாசிப்பீங்க, நாங்க உள்ள போனா அவங்க வாசிப்பாங்க. நாங்க மேடை ஏறி வாசிக்கிறோம், நீங்க உள்ள போய் வாசிக்கிறீங்க. ஆக ரெண்டு ஒண்ணுதான் சொல்லுங்க. பிஸியா இருக்கீங்க. இல்ல, ஒரு கையில மல்லிகைப்பூ, ஒரு கையில பிஸ்லரி பாட்டிலு. சுத்தமா இருக்கணும்ல? ஆமா, ஏற்கனவே ரொம்ப சுத்தம் இல்ல. அந்த பாட்டு கொஞ்சம் பாடுங்க. ஏய் வேணாண்டா, தொண்டை கட்டிக்கு போகுது. கேப்பமே, சரி பாடுங்க. நின்னு கோரே வரணும். இவன் திருந்தவே இல்லடா, கையில கத்தி இருந்தா கொத்தி என் கையை எடுத்துருப்பான். நீ பாடு. ஏண்டா நாய, எங்கயோ கறி குத்திட்டு இருந்தவன்லாம் என் முன்னால நின்று பாட ஆரம்பிச்சிட்டான்டா. சீக்கிரமா வேலைய பாருங்கடா. ஏயா, ஏனா உங்களுக்கு இந்த பக்கம் வழி இல்லையா? அந்த பக்கம் வேலை எல்லாரும் இந்த பக்கம் தான் செய்யறாங்க, நாங்க மட்டும் அந்த பக்கம் என்ன வேலை செய்யற? வேலையா? இங்க என்னடா உனக்கு வேலை? ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு இங்க வேலை கிடையாது. போப்பா. ஐயா இருங்க, டேய், நம்ம ஜெயிலுக்கு போயிட்டு வந்தமே அது சொல்றாரா? ஐயா, நீங்க தப்பா எடுத்து கூடாது. கச்சேரி வாசிக்கிற கூப்பிட்டாங்க, போனா புடிச்சு போட்டாங்க. என்ன பண்றது, மூஞ்சி பாருங்க. சங்கீதத்துக்கு இவங்க ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அடுப்போது கூட தெரியாது. ஆனா தபாலா வாசிக்கிறானா? சும்மா இருங்க, நானாவது தபாலா வாசிச்சேன். இவர் ஹார்மோனியம் வாசிச்சாரு, நல்ல இல்ல, குடிச்சிட்டு போயிட்டாங்க. ஏண்டா நாய, நான் ஒன்ன சொல்ல பதிலுக்கு நீ என்ன சொல்லுமா? சொல்லலாமா? நான் ஒன்ன என்ன வேண்டா? ஐயா 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 ஐயா, இந்த நாயால உங்க அருமை தெரியாம உங்களை சப்பு சப்புன்னு அப்பிட்டையா? அதெல்லாம் தெரியும்டா, அவ்வளவு போங்கடா. ஐயா, ஏதோ பண்ணி கூட சேர்ந்த கண்ணு மாதிரி
நாங்க ஜெயிலுக்கு போனோம், ஒரே நாள்ல திரும்பி வந்துட்டோம். இப்ப எங்களுக்கு வேலை வேணும். ஜெயிலுக்கு போனவங்களுக்கு எல்லாம் வேலை கிடையாது, போங்கடா. இருங்க, அப்போ ஜெயிலுக்கு போனவங்க எல்லாம் திருந்தவே மாட்டாங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா. அப்ப எங்களுக்கு வேலை தர முடியாது. எடற கையா, எடற நாய, இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன், இவனுக்கு ஒரு வெள்ள வேட்டி, வெள்ள சட்டை, வெள்ள தலை வேற. கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம கச்சேரி தானே? என்னது உங்க கச்சேரியா? அதெல்லாம் முடியாது, பாய் கச்சேரிக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. அட பாவி, பாயா பண்ண போறோம் என்ற டேய். நின்னு கோரி பாட்டு எத்தனை வருஷம் பாடுவேன்.